Hello friends, in this video, C programming language la nama nested loops pathi dhaan paakaporom. Munnadi irundha videos la vandha paathinga nama while loop enna adukaparamaatiki for loop pathi paathirpom. Next vandha nama do while loop pathi paathom. So idhu vandha paathinga idellame integrate panni solra mari solra kodi oru concept dhaan vandha nested loops. So name la irundhe ungalku vandha easy ah identify pannirpinga. Nested loops abingiradhu enna appadina oru loop kulla vandha paathinga innoru loop neenga vekkiringa appadina adukku peru dhaan vandha enna solvaanga nested loops appdin solli solvaanga. So onnu kulla onnu vekkira nested அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஸோ அதனால லூப்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒண்ணுக்குள்ள ஒன்னா வைக்க போறோம். அதனால இதுக்கு வந்து நெஸ்டட் லூப்ஸ்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நெஸ்டட் ஃபார் லூப்புக்கு சின்டாக்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே ஒரு ஃபார் லூப் வந்து இருக்கு. அந்த ஃபார் லூப்புக்குள்ள நான் உள்ள என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு ஃபார் லூப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் நான் கொடுத்துருக்கேன். அப்போ வெளியே இருக்க ஃபார் லூப்பை என்னென்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா அவுட்டர் ஃபார் லூப்புன்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கக்கூடிய ஃபார் லூப் என்னென்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா இன்னர் ஃபார் லூப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வேணும் இல்லையா, புரிஞ்சுக்கிறதுக்காண்டி அவுட்டர் ஃபார் லூப் இன்னர் ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் போட்டு யூஸ் பண்ணோன்னா அதுக்கு பேர் நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப்பை மட்டும் தான் நெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ நெஸ்டட் ஒயில் லூப்ஸும் இருக்குது. நெஸ்டட் ஒயில் லூப்ஸ்னால் என்னென்னா வந்து அப்படின்னா ஒரு ஒயில் லூப்புக்குள்ளே இன்னொரு ஒயில் லூப்பை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் நெஸ்டட் ஒயில் லூப்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு ஒயில் லூப் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே இன்னொரு ஒரு ஒயில் லூப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒயில் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா அவுட்டர் ஒயில் லூப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயில் லூப்பை வந்து இன்னர் ஒயில் லூப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஒயில் லூப்புக்குள்ளே நான் இன்னொரு ஒயில் லூப் உள்ளே கொடுத்தேன்னா அதுக்கு பேர் நெஸ்டட் ஒயில் லூப்ஸ். ஸோ அதே மாதிரி எப்படி ஃபார் லூப் நெஸ்டட் ஃபார் லூப் இருக்கோ, ஒயில் லூப்புக்கு எப்படி நெஸ்டட் ஒயில் லூப்ஸ் இருக்கோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டூ ஒயில் லூப்ஸுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நெஸ்டட் டூ ஒயில் லூப் வந்து நீங்கள் எழுத முடியும். ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து அவுட்டர் டூ ஒயில் லூப் வந்து இருக்குது, அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு ஒரு டூ ஒயில் லூப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா வந்து நெஸ்டட் டூ ஒயில் லூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் எப்படி வந்து நம்ம முன்னாடியே வந்து ஃபார் லூப்பு டூ ஒயில் லூப்பு ஒயில் லூப் இதை பற்றி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது எப்படி வந்து ஒர்க் ஆகும், ஒவ்வொரு ஹைட்ரேஷன் பை ஹைட்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே ஃபங்க்ஷன்னா அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் வரப்போகுது இதுக்கும். அதனால் உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி அது எப்படி ஒர்க் ஆகுது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு தெரியணும்னா ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். அதுதான் வந்து பேசிக்கு. ஸோ ஒயில் லூப் பற்றி டூ ஒயில் லூப் பற்றி ஃபார் லூப் பற்றி நீங்கள் பார்த்தீங்கனாலே நெஸ்டட் லூப்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதே கான்செப்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரப்போகுது. இங்கே என்ன கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து வெளியே ஒரு ஒயில் லூப் இருக்கும், உள்ளே ஒரு ஒயில் லூப் இருக்கும், இல்லை வெளியே ஒரு டூ ஒயில் லூப் இருக்கும், உள்ளே ஒரு டூ ஒயில் லூப் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து ஒரு டைம் அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. இங்கே நெஸ்டட் லூப்ஸில் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதே ஆப்ரேஷனை ரெண்டு தடவை பண்ண போகிறீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான டிஃப்ரென்ஸ். நார்மலான இருக்கக்கூடிய லூப்புக்கும் இந்த நெஸ்டட் லூப்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வரும், என்னடா அது இப்போ வந்து ஒயில் லூப்புக்குள்ளே இன்னொரு ஒயில் லூப் கொடுத்துருக்காங்க, டூ ஒயில் லூப்புக்குள்ளே இன்னொரு டூ ஒயில் லூப் கொடுத்துருக்காங்க, ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ சப்போஸ் மாற்றி வந்து கொடுக்க முடியுமா, அப்போ டூ ஒயில் லூப்புக்குள்ளே ஃபார் லூப்போ இல்லை ஃபார் லூப்புக்குள்ளே ஒயில் லூப்போ கொடுக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு க்வெஸ்சன் வந்துச்சு அப்படின்னா கரெக்டான க்வெஸ்சன் தான். உங்களால் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். ஸோ அதாவது சேம் டைப் ஆஃப் லூப்ஸ் தான் வந்து நம்ம நெஸ்டட் லூப்ஸ் பண்ணணும்னு முடிய அவசியம் கிடையாது. நம்ம எப்படி வேணால் கொடுத்துக்கலாம், ஒயில் லூப்புக்குள்ளே ஃபார் லூப் கொடுத்துக்கலாம், இல்லை ஃபார் லூப்புக்குள்ளே ஒயில் லூப் கொடுக்கலாம், இல்லை ஒயில் லூப்புக்குள்ளே டூ ஒயில் லூப் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராமிங் யூஸ் கேஸ் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து, நம்ம எப்படி வந்து கோட் எழுதுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, இது ஒரு மெயினான பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் ஒரு கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு ப்ரோக்ராமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து நெஸ்டட் ஒயில் லூப்புக்கு, நெஸ்டட் டூ ஒயில் லூப்ஸுக்கு, இல்லை நீங்கள் எந்த ஒரு லூப்ஸ் நெஸ்டட் பண்ணாலும் அதே கான்செப்ட் தான். நான் இங்கே நெஸ்டட் ஃபார் லூப்பை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்னா ஜஸ்ட் யூசர்கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்கிட்டு அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சப்போஸ் ஒரு யூசர் வந்து ஃபைவ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுன்னா ஒன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டைம் பிரிண்ட் பண்ணணும், ஸோ ரெண்டு அப்படிங்கிறது ரெண்டு டைம் பிரிண்ட் பண்ணணும், மூணு அப்படிங்கிறத மூணு டைம் பிரிண்ட் பண்ணணும், நாலு அப்படிங்கிறத நாலு டைம் பிரிண்ட் பண்ணணும், அதே மாதிரி அஞ்சு அப்படிங்கிறது அஞ்சு டைம் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி யூசர் வந்து எத்தனை நம்பர் வந்து என்டர் பண்ணுறாங்களோ, அதாவது எத்தனை நம்பர்ஸ் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அத்தனை டைம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லூப்போட கான்செப்ட். ஓகே, இதை நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ பில்டில் வந்து பில்ட் அண்ட் ரன்னு நான் கொடுக்குறேன். சாரி,
பில்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து கேட்குது. என்னென்னு கேட்குது அப்படின்னா வந்து என்டர் அண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இது வந்து என்னென்னா நான் யூஸ் வந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 5 அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, 5 எடுத்தோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமோட லாஜிக்கு. அதாவது இப்போ என்ன யூசர் வந்து நம்பர் என்டர் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு அவுட்புட் வந்து வரணும். ஸோ நம்பர் 5 வரைக்கும் எனக்கு அவுட்புட் வரணும். அதுவும் எப்படி வரணும் அவுட்புட் அப்படின்னா வந்து நம்பர் 1 அப்படின்னா எனக்கு ஒரு டைம் பிரிண்ட் ஆகிருக்கணும், நம்பர் 2 அப்படின்னா அது ரெண்டு டைம் பிரிண்ட் ஆகிருக்கணும், நம்பர் 3 அப்படின்னா அது 3 டைம் பிரிண்ட் ஆகிருக்கணும், நம்பர் 4 அப்படின்னா அது 4 டைம் பிரிண்ட் ஆகிருக்கணும், நம்பர் 5 அப்படின்னா அது ஒரு 5 டைம் பிரிண்ட் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பிரிண்ட் பண்ணுறது இப்பெல்லாம் வந்து சில க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த நெஸ்டட் லூப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என் நெஸ்டட் ஃபார்ல ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பேட்டர்ன் அவுட்புட் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் சைமில்டேனியஸாக கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வேரியபிள்ஸ் எல்லாமே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மாதிரி வேரியபிள்ஸ் அப்படின்னா நம்பு, ஐஇ, ஜே, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் வேரியபிள்ஸ் தான். நம்புங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா யூசர்கிட்ட இருந்து நான் ஒரு நம்பர் வாங்குறேன் இல்லையா, ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த நம் அப்படிங்கிற வேரியபிள். இந்த ஐஇ, ஜே அப்படிங்கிறதுலாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபார் லூப்ஸ், நான் ரெண்டு ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ ஒரு ஃபார் லூப்பில் வந்து நான் ஐ அப்படிங்கிற கண்ட்ரோல் வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன், இன்னொரு ஃபார் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜே அப்படிங்கிற லூப் வேரியபிளை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் இங்கே ரெண்டு வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். யூசருக்கு புரியணும் அப்படிங்கிறக்காரு என்டர் நம்பர், நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு நம்பர் என்டர் பண்ணுவாங்க, அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த இடத்துலலாம் நெஸ்டட் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்டர் ஃபார் லூப்பில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து நம்பர் 1 இருந்து ஸ்டார்ட் ஆகி அவங்க யூசர் என்ன நம்பர் என்டர் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் எனக்கு ட்ராவல்ஸ் ஆகி போகணும். ஸோ அதனால் நான் எப்படி வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா ஐஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ் எஸ் என் ஆர் ஈக்குவல் டு நம். ஸோ 1 இருந்து எத்தனை நம்பர் வரைக்கும் எனக்கு வந்து கடைசியில் யூசர் என்ன நம்பர் என்டர் பண்ணிக்காங்களோ அது வரைக்கும் போகணும். அதனால் அந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் போகணும்னா யூசர் என்ன நம்பர் என்டர் பண்ணிக்காலோ அது வரைக்கும் போகணுங்கிறக்காண்டி இந்த லூப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமாட்டிக்கு அந்த நம்பர் வந்து எனக்கு எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா 1 by 1 தான் இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதனால் I++ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து அவுட்டர் ஃபார் லூப்க்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லை உள்ள ஒரு இன்னர் ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா J=1. ஸோ இதுவும் எனக்கு 1 தான் ஸ்டார்ட் ஆகணும். J=1, J < ஆர் ஈக்குவல் டு I அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏன் நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனது 1 < ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து எது வரைக்கும் ஈக்குவலாக இருக்கோ அது வரைக்கும் மட்டும் அந்த நம்பர் எனக்கு பிரிண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல வரோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா இப்போ வெளியே வந்து எனக்கு 5 டைம் ரன் ஆகும் லூப்பு. உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் இங்கே ஐ என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் எனக்கு வந்து உள்ள உள்ள லூப் ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ உள்ள உள்ள லூப் எப்படி ரன் ஆகுனா வெளியே ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வச்சு தான் ரன் ஆகும். இப்போ J1 இருந்துச்சு, I1 இருந்துச்சுன்னா ஸோ ஒரே ஒரு டைம் தான் ரன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜே வந்து எனக்கு வந்து ஐ வந்து நான் 2 கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜே எனக்கு எத்தனை டைம் ரன் ஆகுனா 2 ரன் ஆகும். இப்போ ஐ நான் 3 கொடுத்தனா ஜே எனக்கு எத்தனை ரன் ஆகுனா 3 ரன் ஆகணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கேன், J > ஆர் ஈக்குவல் டு Y. ஸோ ஜே வந்து எப்படி ரன் ஆக போகுதுன்னா ஐ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து ரன் ஆக போகுது. அதுவும் எனக்கு 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும், அதனால் J++ கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இன்னர் ஃபார் லூப் கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிடுறேன். என்னத்தை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஐயா, ஜேயா, நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ப அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது யூசர் என்டர் பண்ணக்கூடிய நம்பர். இங்கே நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் பிரிண்ட் ஆகணும், 2 டைம் பிரிண்ட் ஆகணும், 3 டைம் பிரிண்ட் ஆகணும். ஆனால் நான் வந்து தெரியல ஐ தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா இந்த இன்னொரு லூப்புக்குள் வந்து பார்த்தீங்கன்னா ஐ தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஜே வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் இல்லையா 1, 2, 3. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்படி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ட்ராவல்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்போ புரியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வரப்போ என்னன்னா I = 1 இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா I = 1 அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுது 1 < ஆர் ஈக்குவல் டு. இப்போ நான் என்ன நம்பர் என்டர் பண்ணேன், 5 அப்படிங்கிற நம்பர் என்டர் பண்ணேன். ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் இப்போ நான் எழுதுறேன். பாருங்கள், 1 < ஆர் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் செக் பண்ணுது, கண்டிஷன் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆனால் எனக்கு உள்ளே போகும். உள்ள என்ன பண்ணியிருக்கு, இன்னர் ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்னர் ஃபார் லூப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா J = 1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் ஆயிருக்கு. அதுக்கப்புறமாட்டிக்கு என்னென்னா கண்டிஷன் செக் பண்ணுறாங்க, J < ஆர் ஈக்குவல் டு Y. ஸோ ஜேயோட வேல்யூ 1, 1 < ஆர் ஈக்குவல் டு Iயோட வேல்யூ 1. ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிறனால மறுபடியும் எனக்கு உள்ளே போயிட்டு உள்ள ஃபார் லூப்புக்கு உள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ உள்ள என்ன ஸ்டேட்மெண்ட்
பாருங்க print of i அப்படினு சொல்லி இருக்கு சோ i ல இப்ப வந்து நமக்கு என்ன வேல்யூ இருக்கு 1 அப்படினு இருக்கு சோ i ஓட வேல்யூ எனக்கு என்ன பண்ணா 1 அப்படினு சொல்லி print பண்ணும் சோ print பண்ணா எனக்கு என்ன பண்ணா திருப்பி மேலே போவும் மேலே போவுனா எங்க போவுனா இன்னர் for loopல தான் மேலே போவும் சோ அங்க எனக்கு என்ன பண்ணிருக்காங்கனா j இன்கிரிமென்ட் பண்ணிருக்காங்க j இன்கிரிமென்ட் பண்ணா இப்ப எனக்கு என்ன ஆகும் 2 னு சொல்லி மாறும் சோ இன்கிரிமென்ட் பண்ண உடனே திருப்பி போய் இந்த கண்டிஷனை செக் பண்ணு loop கண்டிஷன் சோ j is less than or equal to y சோ j வந்து பாத்தீங்கன்னா 2 2 is less than or equal to 1 னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிஷன் வந்து நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆகுது ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறனால எனக்கு என்ன பண்ணால் இந்த இன்னர் ஃபார் லூப் அப்படிங்கிறத விட்டுட்டு வெளியே வந்துடும் ஸோ இந்த ஃபார் லூப்க்கு வெளியே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்லாஷ் என் அப்படின்னு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் இது என்ன மாதிரி எஸ்கேப் சீக்வன்ஸ்னா ஒரு நியூ லைன் வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் போகிறதுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த இது ஸோ பிரிண்ட் ஆஃப் ஸ்லாஷ் என் அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூ லைன் கொடுத்துரும் ஸோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும் ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு போயிட்டு நான் இதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஃபார் லூப் தான் முடிச்சு வெளியே வந்திருக்கும் அவுட்டர் ஃபார் லூப் இருக்குது ஸோ அதனால் அவுட்டர் ஃபார் லூப்க்கு திரும்பி நான் போகிறேன் அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு இன்க்ரிமெண்டேஷன் பண்ணுவோம் ஸோ ஐயோட வேலை இன்க்ரிமெண்ட் பண்ணால் ஐ ப்ளஸ் ப்ளஸ் தானே சார் 1+1 2 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்புறம் மறுபடியும் போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணுறோம் இங்கே என்னது ஐ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம் ஸோ 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் செக் பண்ணால் கண்டிஷன் ட்ரூ தான் அப்போ உள்ளே வரும் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணோம் வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜேயை வந்து ஃபஸ்ட் டைம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணோம் ஸோ ஜேயோட வேல்யூ என்னது 1 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸோ இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகுது 1 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ங்கிறது ட்ரூ உள்ளே போயிட்டு எனக்கு ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும் பிரிண்ட் ஆஃப்ல என்ன பண்ணியிருக்காங்க ஐயை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸோ 2 அப்படிங்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணிடும் ஸோ அதுக்கப்புறமாட்டிக்கு என்ன போனால் திருப்பி மேலே போயிட்டு கண்டிஷனை செக் பண்ணும் ஸோ என்ன கண்டிஷன் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜே ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது ஜே ப்ளஸ் ப்ளஸ்னால் எப்படி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் 1/1 ஸோ முன்னாடி ஜேயில் எனக்கு என்ன வேல்யூ இருந்துச்சுன்னா 1 அப்படின்றது இப்போ மறுபடியும் எனக்கு என்னென்னு மாறினா 2 அப்படின்னு சொல்லி மாறுது ஸோ இன்க்ரிமெண்ட் ஆனோடனே திருப்பி இங்கே போயிட்டு கண்டிஷனை செக் பண்ணுறோம் ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2வா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ணுறோம் சாரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2 செக் பண்ணுறேன்னா ஜே வந்து இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு 2 மாறிடுச்சு ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறப்ப இப்போ ட்ரூன் ஆகுது ஸோ ட்ரூ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே போயிட்டு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ எக்ஸிக்யூட் பண்ணும் ஸோ உள்ளே என்ன பண்ணியிருக்காங்க பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி ஐன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஐ அப்படிங்கிறது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணணும் ஸோ ஐ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிரிண்ட் ஆகுது ஸோ இப்போ எனக்கு ஒரு 2 பிரிண்ட் ஆச்சு அப்புறம் மறுபடியும் இன்னொரு 2 பிரிண்ட் ஆயிருக்கு ஓகே அடுத்து என்னென்னா வந்து மறுபடியும் மேலே போகும் ஸோ மேலே போயிட்டு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஜேயை இன்க்ரிமெண்ட் பண்ணும் ஸோ ஜே இன்க்ரிமெண்ட் பண்ண எனக்கு என்ன வரும் ஜே வந்து இப்போ முன்னாடி 2 இருந்துச்சு 2+1 3 அடுத்து வந்து என்ன பண்ணால் மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணும் ஸோ இப்போ 3 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2வா அப்படின்னு சொல்லி கண்டிஷன் செக் பண்ணுறப்ப இங்கே கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது ஸோ ஃபால்ஸ் ஆனால் எனக்கு என்ன பண்ணிடுறோம்னா வந்து ஃபார் லூப்பில் அந்த டெர்மினேட் ஆகுது இல்லையா அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும் அதில் என்ன பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு வரும் வந்துட்டு என்ன பண்ணால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சிருக்கு அவுட்டர் ஃபார் லூப் இன்னும் முடியல ஸோ திரும்பி மேலே போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணாத ஃபஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிடும் ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப என்னாகும் 2+1 3 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுறோம் ஸோ இப்போ செக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 3 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி வரும் ஸோ கண்டிஷன் இப்போ வந்து ட்ரூ ஆகுது ஸோ ட்ரூ ஆகிறாங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் உள்ளே போவாங்க ஸோ உள்ளே வந்து இன்னர் ஃபார் லூப் இருக்குது அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க ஜே இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல கண்டிஷன் வந்து செக் பண்ணுறாங்க என்ன கண்டிஷன் அப்படின்னா வந்து ஓகே இங்கே இங்கே வந்து என்னென்னா வந்து ஜே இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லி கண்டிஷன் செக் பண்ணுறாங்க ஸோ என்ன மாதிரி இப்போனா 1 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3னு மாறிடுச்சு ஓகேவா 1 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி கண்டிஷன் வந்து செக் பண்ணுது ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே போயிட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் ஸோ கண்டிஷன் ட்ரூ தான் அதனால் உள்ளே போயிட்டு எனக்கு ஐயை வந்து பிரிண்ட் பண்ணுது ஐயோட வேல்யூ என்னது 3 ஸோ 3னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் இது பண்ணுது இன்க்ரிமெண்ட் பண்ணுது இப்போ ஜே இன்க்ரிமெண்ட் பண்ண எனக்கு என்னென்னு வரும் 2 அப்படின்னு சொல்லி ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்புறம் மறுபடியும் போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணுது என்னென்னா ஜேயோட வேல்யூ 2 ஸோ 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3யான்னு கண்டிஷன் செக் பண்ணுது ஸோ இங்கே கண்டிஷன் ட்ரூ கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா உள்ளே போய் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும் ஐயை பிரிண்ட் பண்ணணும் ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸோ 3னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம்னா திருப்பி வந்து மேலே போகுது மேலே போய் இன்க்ரிமெண்ட் பண்ணுது ஸோ ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணால் 3 அப்படின்னு சொல்லி வரும் ஸோ மறுபடியும் போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணுது இங்கே வந்து என்னென்னா ஜேயோட வேல்யூ இப்போ 3 ஸோ 3 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3யான்னு செக் பண்ணுது கண்டிஷன் ட்ரூ ஆகுது ஸோ மறுபடியும் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணால் உள்ளே வந்துட்டு ஐயை பிரிண்ட் பண்ணுது ஐயோட வேல்யூ வந்து 3 ஸோ 3 பிரிண்ட் ஆகிட்டு திருப்பி மேலே போகுது மேலே போயிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணும் ஸோ என்ன மாதிரின்னு செக் பண்ணோம் அப்படின்னா வந்து சாரி ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணோம் ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப ஜே இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி நமக்கு 3 அப்படிங்கிறது 1 இன்க்ரிமெண்ட் ஆகி 4னு சொல்லி வந்துருச்சு அதுக்கப்புறமாட்டிக்கு மறுபடியும் போய் கண்டிஷனை செக் பண்ணுது ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேயோட வேல்யூ 4
less than or equal to I value on the pathina 3. So in the condition of a false agarala, automatically the for loop terminate panita, next line execute pano. So execute panterpana, yanapanirko, next line a pono of dinsel kudurko. So anal next line a kandro, ipro on the pathina, ipo or inner loop of puchirko, and an outer loop balance circle. So anal maradi putin increment pandra. So increment pana the I is equal to 4 of dinsel varo. அப்புறம் என்ன பண்ணுறோன்னா 4 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் செக் பண்ணால் மறுபடியும் இதே மாதிரி உள்ளே போயிட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆகும்னா வந்து j இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி இந்த டிக்ளரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறமாட்டிக்கு இங்கே கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஸோ j வந்து பார்த்திங்கன்னா 1 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ வந்து 4. ஸோ இங்கே கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ ஆகுது. ஸோ உள்ளே போயிட்டு எனக்கு என்ன பண்ணால் பிரிண்ட் பண்ணும் ஐயோட வேல்யூவை. ஐயோட வேல்யூ வந்து என்னது 4 தான். ஸோ 4 பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறமாட்டிக்கு எனக்கு என்ன பண்ணோன்னா திருப்பி மேலே போயிட்டு எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப ஜே வந்து இப்போ எனக்கு 2 சொல்லி மாறுது. அதுக்கப்புறமாட்டிக்கு ஜே வந்து கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ ஜேயோட வேல்யூ என்னது 2. 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இப்போ 4 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. ஸோ இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகிறனால உள்ளே வந்துட்டு பிரிண்ட் பண்ணும் எதை ஐயோட வேல்யூவை. ஸோ ஐயோட வேல்யூ 4 பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு திருப்பி மேலே போயிட்டு ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும் 3 அப்படின்னு சொல்லி ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் மறுபடியும் செக் பண்ணுது என்ன அப்படின்னா வந்து 3 தான் இப்போ ஜேயோட வேல்யூ. 3 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 4 சொல்லி பார்க்குது. இங்கே கண்டிஷன் ட்ரூ ட்ரூ ஆகிறனால உள்ளே வந்துட்டு ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுது. ஐயோட வேல்யூ வந்து என்னது 4. ஸோ 4ங்கிறத இப்போ பிரிண்ட் பண்ணுது. திருப்பி மேலே போகுது ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே இன்க்ரிமெண்ட் ஆகிறப்ப 4 சொல்லி மாறும். அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும் 4 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ தான். இப்போ உள்ளே போயிட்டு எனக்கு ஐயை பிரிண்ட் பண்ணும். ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4. ஸோ பிரிண்ட் ஆகிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும். ஸோ மேலே போகிறப்ப என்ன பண்ணும் ஜேயை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஜேயை இன்க்ரிமெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேயோட வேல்யூ 5 இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் உள்ளே போயிட்டு கண்டிஷனை செக் பண்ணுது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 5 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகிறனால எனக்கு என்ன பண்ணோன்னா அந்த இன்னர் ஃபார் லூப்பை விட்டு வெளியே வரும். வெளியே வந்தால் நமக்கு என்ன பண்ணியிருக்கு ஸ்லாஷ் என் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. அதாவது நியூ லைனுக்கு போகணும். ஸோ நியூ லைனுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமாட்டிக்கு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து திருப்பி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ஃபார் லூப் இன்னும் போய் செக் பண்ணணும். ஸோ திரும்பி மேலே போயிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஐயோட வேல்யூ வந்து என்னது 5. ஸோ 5 சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறமாட்டிக்கு கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் வந்து செக் பண்ணுறப்ப எப்படி வரும்னா 5 ஐயோட வேல்யூ வந்து 5 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நம்மளோட வந்து செக் பண்ணுது. நம்ம வந்து என்னது 5 தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 5 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5ங்கிறப்ப என் கண்டிஷன் ட்ரூ ஆகுது. மறுபடியும் உள்ளே போகும். உள்ளே போயிட்டு எனக்கு இன்னர் ஃபார்ல போய் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஜே இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும் 1 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஐ. ஐ வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆனால் உள்ளே போயிட்டு ஐயை பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஐயை பிரிண்ட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அப்புறம் திரும்பி மேலே போயிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுது. இன்க்ரிமெண்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் ஜேயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1+1 2 சொல்லி மாறும். அப்புறம் மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிறனால உள்ளே வந்துட்டு ஐயை பிரிண்ட் பண்ணுறோம். ஐயை பிரிண்ட் பண்ணால் நமக்கு 5 சொல்லி பிரிண்ட் ஆகும். அப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு ஜேயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணால் எனக்கு என்னென்ன ஆகும் 3 அப்படின்னு சொல்லி மாறும். ஓகேவா 3 சொல்லி மாறும். அதுக்கப்புறமாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்துட்டு கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. ஸோ 3 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு. ஸோ கண்டிஷன் மறுபடியும் ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகிறனால உள்ளே வந்துட்டு எனக்கு ஐயை வந்து பிரிண்ட் பண்ணும். ஐயை பிரிண்ட் பண்ணுறப்ப 5 பிரிண்ட் ஆகும். திருப்பி மேலே போய் ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஸோ முன்னாடி இருந்தது ஜேயோட வேல்யூ வந்து 3, இப்போ வந்து 4 மாறும். அப்புறம் மறுபடியும் இங்கே வந்து கண்டிஷனை செக் பண்ணுது. ஸோ இப்போ ஜேயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணுறப்ப கண்டிஷன் ட்ரூ. உள்ளே போயிட்டு ஐயை பிரிண்ட் பண்ணும். ஐயோட வேல்யூ 5 பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமாட்டிக்கு திருப்பி மேலே போகும். இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப ஜே இஸ் ஈக்குவல் டு 5 சொல்லி வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி செக் பண்ணது. கண்டிஷன் ட்ரூ. உள்ளே போயிட்டு ஐயை பிரிண்ட் பண்ணுது. ஐயோட வேல்யூ வந்து என்னது 5. ஸோ 5 பிரிண்ட் ஆகும். திருப்பி மேலே போகும். ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 5+1 6 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுறோம். 6 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு. ஸோ இதில் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ ஒன்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இன்னர் ஃபார்லூப் விட்டு வெளியே வருது. வெளியே வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்லாஷ் என். ஸோ நியூ லைனுக்கு போகுது. நியூ லைனுக்கு போய் பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆகிட்டு எனக்கு என்ன பண்ணால் திருப்பி மேலே போகும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ஃபார்லூப் முடிச்சிட்டோம். மறுபடியும் அவுட்டர் ஃபார்லூப் போய் செக் பண்ணணும். செக் பண்ணுறப்ப எங்கே போய் செக் பண்ணால் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் பண்ண இப்போ எனது முன்னாடி ஐயோட வேல்யூ 5 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 மாறும். மறுபடியும் போயிட்டு இங்கே உள்ளே போய் கண்டிஷனை செக் பண்ணும். ஐயோட வேல்யூ வந்து 6. ஸோ 6 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நம்பரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5. இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணுறப்ப ஃபால்ஸ் ஆகுது. ஸோ எப்போ இந்த அவுட்டர் ஃபார்லூப்போட கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் எனக்கு என்ன பண்ணால் அவுட்டர் ஃபார்லூப்பை விட்டு வெளியே வரும். ஸோ இங்கே தான் அவுட்டர் ஃபார்லூப் முடியுது. இதை விட்டு வெளியே வரப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து முடியுது.
இந்த ப்ரோக்ராமே முடியுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து எப்படி ப்ரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஒன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ப்ரிண்ட் பண்ணியிருக்கு, ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 times ப்ரிண்ட் பண்ணியிருக்கு, 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 times ப்ரிண்ட் ஆயிருக்கு, 4 வந்து பார்த்தீங்கன்னா 4 times ப்ரிண்ட் ஆயிருக்கு, 5 வந்து பார்த்தீங்கன்னா 5 times உங்களுக்கு ப்ரிண்ட் ஆயிருக்கு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லூப்குள்ளேயும் போகிறப்ப இந்த மாதிரி தான் ஹைட்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் இப்படி வந்ததுக்கு இதுதான் ரீசன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சோம் இல்லையா, ஸோ ஒவ்வொரு ஹைட்ரேஷன் பை ஹைட்ரேஷனாக எப்படி நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு அப்படி நடந்து தான் இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களுக்கு இது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னொரு கோடு எப்படி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்போ வந்து நம்பர் வந்து 5 கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது இதே மாதிரி தான் அவுட்புட் வந்து ப்ரிண்ட் பண்ணணும். ஆனால் எப்படி அப்படின்னா வந்து இப்போ 1 அப்படிங்கிறத ஒரு டைம் ப்ரிண்ட் பண்ணுது, 2 அப்படிங்கிறது 2 ரெண்டு டைம் ப்ரிண்ட் பண்ணுது இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் 1, 2 அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணணும், 3 அப்படின்றது இல்லையா. ஸோ இது 3 times ப்ரிண்ட் பண்ணுது. ஸோ அப்படி ப்ரிண்ட் பண்ணாமல் 1, 2, 3 அது வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ 4 இல்லையா, ஸோ 4 4 times ப்ரிண்ட் பண்ணாமல் 1, 2, 3, 4 அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணணும். அதேமாதிரி 5 அப்படிங்கிறத 5 times ப்ரிண்ட் பண்ணுது இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் 1, 2, 3, 4, 5 ஸோ அந்த மாதிரி அவுட்புட் வரதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டட் லூப்ஸ் பற்றி நான் உங்களுக்கு வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு நான் சொல்லியிருப்பேன். நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் பார்த்தோம், நெஸ்டட் வைல் லூப்ஸ் பார்த்தோம், நெஸ்டட் டூ வைல் லூப்ஸ் பார்த்தோம். ஸோ நெஸ்டட் ஃபார் லூப்பில் வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி வந்து ஹைட்ரேட் ஆகி போகிறது, ஒரு பேட்டர்னை வந்து எக்ஸாம்பிளை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பற்றின கமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதை டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு லூப்புக்குன்னு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், பிரேக்கு, கண்டினியூ, கோ டு அப்படி. ஸோ அந்த வீடியோஸில் பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் நெக்ஸ்ட்டு ஃபர்தர் வீடியோஸில். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடுட்டூட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் அஸ்.